நாடாளுமன்றத்தில் அதானி விவகாரத்தில் கூட்டுக்குழு விசாரணை கொண்டு வரதுல என்ன பிரச்சனை? பாஜகவுக்கு ஏன் அந்த தயக்கம்? கூட்டுக்குழு விசாரணை இதற்கு முன்னால் எந்தெந்த விஷயங்களில் வந்திருக்குன்னு சொல்லுங்கள், அப்புறம் அந்த அதானி மேட்டரை நம்ம பேசலாம். எங்கே சார் வந்து கூட்டுறவு? போஃபர்ஸ் ஆயுத பேர ஊழலில் ராஜீவ்காந்தி இருக்கிறப்ப கூட்டுக்குழு விசாரணை வந்ததில்லை. அது வந்து எப்படி ஒரு ஊழல் நடந்திருக்கு, அதற்குரிய ஆதாரங்கள் இருக்குது, அதை வைத்துக்கொண்டு நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. நீதிமன்றத்தில் இதுக்கு முகாந்திரம் இருக்குது, பிரைமே பேசியாக இருக்குதுன்னு சொல்லுது. 2G வழக்கு எப்படி வந்துச்சு? 2G ஊழல் நடந்துருச்சு, ஊழல் நடந்துருச்சு மாத்திரம் சொல்லலை, 2G எப்படிலாம் ஊழல் நடந்துருக்குன்னு அனைத்து ஆவணங்களும் எடுத்துக்கொண்டு நீதிமன்றத்துக்கு போனாங்க. நீதிமன்றம் சொன்னது இதில் பிரைமே பேசியாக இருக்குன்னு, இது நிச்சயம் விசாரிக்கணும், இதில் ஊழல் நடந்திருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லிச்சு. அதுக்கப்புறம் அந்த 2G வந்து வழக்காச்சு. அதானி மேட்டரில் ராகுல் காந்தி பாராளுமன்றத்தை பயன்படுத்தி அவதூறு பேசினார் என்பதை தவிர ஒரு ஆதாரத்தை ஒரு பேப்பர் எடுத்து காமிச்சார்னு ஒன்று சொல்லுங்கள். இல்லை, அவர் பிரதமர் போகிற இடத்துலலாம் அதானி முதலீடு பண்ணுறாரு. போனால் அதானிக்கு கொடுக்கப்பட்ட ஒப்பந்தத்தில் நீங்களும் நானும் கேட்டிருக்கோம், நம்மளெல்லாம் ஓவர்லுக் பண்ணிவிட்டு பைபாஸ் பண்ணிவிட்டு அதானி கொடுத்தாங்க. அவர் வந்து ஹையஸ்ட்டாக பிட் பண்ணால் கூட லோயஸ்ட் பிட்டர் கொடுக்காமல் ஹையஸ்ட்டு கொடுத்தாங்க. அல்லது அவர் இந்த அமைச்சருக்கு இந்த துறையில் இந்த அதிகாரிக்கு பிரைப் பண்ணி பணம் கொடுத்து இதை வாங்கினார், இந்த டெண்டரை வாங்கினார், அப்படி ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். சரி, அச்சம் இல்லைன்னா அதை கொண்டு வரலாம், என்ன பிரச்சனை? இத்தனைக்கும் கூட்டுக்குள்ளே நீங்கள் தானே அதிகமான உறுப்பினர்கள் இருக்கீங்க, என்ன பிரச்சனை? கொண்டு வரலாமே, வெளிப்படையாக பொதுமக்கள்கிட்ட சொல்லிட்டு போயிடலாமே, எங்கள் மேலே எந்த தவறும் இல்லை, கரை இல்லாமல் இருக்கப்ப எங்களுக்கு என்ன பயம்னு. பொதுமக்களுக்கு பிரச்சனை இல்லை, நான் என் பொதுமக்கள் நம்பினா தான் நான் அந்த வேலையெல்லாம் செய்யணும். காங்கிரஸ்காரனை திருப்திப்படுத்துறதுக்காக நான் அரசியல் பண்ண முடியாதுங்க. திமுககாரனை திருப்திப்படுத்துறதா பிஜேபிக்கு வேலை? தமிழ்நாட்டில் 8 கோடி தமிழா இருக்க, அந்த தமிழனுக்கு இருக்கிற கேள்விக்கெல்லாம் ஒரு கூட்டுக்குழு நடவடிக்கை அதுக்கெல்லாம் வைக்க முடியாது. நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க, இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லைன்னு முழுசா தெரியணும்னா இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. இன்னும் ஒரு 3 மாநில 4 மாநில தேர்தல் வரப்போகுது. அடுத்த மார்ச் ஏப்ரலில் பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது. இப்போ 303 சீட் வாங்கியிருக்கோம், 400 சீட் வாங்குவோம். மக்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அந்த அச்சத்தில் பேசுறாரு ராகுல் காந்தி. ஸோ டெல்லியில் சமூக நீதி மாநாடு, முதலமைச்சர் தலைமையில் பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் கலந்துக்கிறாங்க, பல்வேறு கட்சி தலைவர்கள் கலந்துக்கிறாங்க, இது ஒரு அச்சாரமாக இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்படின்றாங்க, எப்படி பார்க்குறோம்? பண்ணட்டும், கூட்டணி வச்சுக்கிட்டோம், எங்களுக்கு நாங்களுமே ஒரு வீக்காக இருக்கிற எதிர்கட்சியை பார்த்து அது மோடி மாதிரி ஒரு வலிமையான ஒரு மாமன்னர், ஒரு சக்கரவர்த்தி மாதிரி ஒரு பராக்கிரமம் கொண்ட ஒரு மன்னனுக்கு ராகுல் காந்தி மாதிரி இந்த மாதிரி இப்போ திமுக மாதிரி மம்தா மாதிரி செப்ப செப்பையாக எதிரிகள் நிற்கிறது எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசுக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் எல்லோரும் கூட்டணி சேர்ந்து நின்று ஒரு பலமான அணியை கட்டுங்க, அதை ஜெயிக்கிறது தான் எங்களுக்கு பெருமை. கூட்டணி சேர்றதை நான் வரவேற்கிறேன். ஓகே, தேர்தல் நெருங்கிருச்சு, ராமநவமி ஊர்வலங்களில் தொடர்ந்து வந்து இந்து முஸ்லீம் மோதல்கள் ஆரம்பிச்சிருச்சு. ராமநவமி ஊர்வலமாக திரும்ப வந்து இந்து முஸ்லீம் கான்ஃப்ளிக்ட் வந்து கொண்டு வர பாஜகிது. ஒரு ஜாதி கலவரமோ மத கலவரமோ அது சமுதாயத்தில் இயற்கையாக பல வருஷங்கள் நடந்துகிட்ருக்கு. இதில் அரசியல்வாதி இவங்களுடைய பொறுப்பு எங்கே வருதுன்னு சொல்கிறேன் கேளுங்க. அவங்களால் என்ன செய்ய முடியும், என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஒரு ஜாதி கலவரத்தை ஒரு அரசியல் கட்சியே பின்னால் வந்து ட்ரிகர் பண்ணி தூண்டிவிடக்கூடாது. சில சமயங்களில் போட்டியிடும் சமுதாயங்களாக ரெண்டு சமுதாயம் இருக்கும், இல்லை ஒரு பகைமை உருவாகி அது அப்படியே புகஞ்சிக்கிட்டே இருக்கும். சில சமயங்களில் அது நடக்கும், அதை ட்ரிகர் பண்ணி விட்டிங்கன்னா பற்றிக்கிறோம். அதை ஒரு அரசியல்வாதி செய்யக்கூடாது. சமூக அரசியல்வாதி என்பவன் அவன் எந்த கட்சியாக இருந்தாலும் சமூக நல்லிணக்கத்துக்கானவனாக தான் இருக்கணும். ஒன்று, ஆட்சியில் இருப்பவர்கள் அது துரதிருஷ்டவசமாக ஒரு கலவரம், அது மத கலவரமோ ஜாதி கலவரமோ வந்துட்டால் கடுமையான நடவடிக்கை எடுத்து யார் அதை செய்திருந்தாலும் அவங்கள தண்டிக்கணும். அவன் தனக்கான சப்போர்ட் பேஸ், தனக்கான ஆதரவு வாக்குத்தலம் இருக்கிறவன், தனக்கு எதிரானவன் பார்க்காம நடவடிக்கை எடுக்கணும். இந்த ரெண்டும் அரசியலில் பண்ணணும், இந்த ரெண்டையும் பிஜேபி எல்லா இடத்துலையும் பண்ணும். இல்லை, இங்கே இந்து முன்னணிகள் என்ன பண்ணுதோ அதை தான் அவங்க பண்ணுது. விநாயகர் சக்தி ஊர்வலத்தப்ப மசூதி பகுதிகளில் போகிறப்ப சத்தமாக குரல் எழுப்புறது, அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரி விஷயங்களை பண்ணுறது, ஒரு கான்ஃப்ளிக்டை வச்சுக்கிட்டே இருக்குது. அதே போல தான் ராமநவமி ஊர்வலங்களையும் வந்து மசூதி பகுதிகளை வந்து பிரச்சனை பண்ணுறதே வந்து இந்த அமைப்பினோட நோக்கமாக இருக்குது. இல்லை, நீங்கள் இப்படி நேரடியாக மத ரீதியாலாம் பேசுனீங்கன்னா அதுக்கு நிறைய பேச வேண்டியிருக்கும், இதுக்கு நிறையா பின்னணி இருக்குது. ஒரு இடத்துல மசூதி இருக்குது என்பதனாலேயே அந்த வழியாக போகக்கூடாதுன்னு காவல்துறையும் திமுக அரசும் தான் தடுக்குது. மசூதி ஒரு நெடுஞ்சாலையில் அமைஞ்சிருந்தா, ஒரு தெருவில் அமைஞ்சிருந்தா அந்த வழியாக ஊர்வலம் போகக்கூடாதுன்னு தடுக்கிற அதிகாரம் எந்த சட்டத்தில் இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்கள் அந்த மாதிரி தடுக்கிறப்ப தான் அந்த மாதிரி பிரச்சனையே வரும், ஏன் போகக்கூடாதுன்ற எதிர்கேள்வி வரும். அந்த வழி தான் போவேன் சார். இப்போ நீங்கள் ஜீ தமிழில் வேலை செய்கிறீங்க, சரியா? நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து கார்லேயோ ஒரு 2-வீலர்லேயோ இந்த இடத்துக்கு நீங்கள் வருவீங்க. உங்களுக்கு வர்றதுக்கு 4 வழி இருக்கலாம், 5 வழி இருக்கலாம், இப்படி சுற்றி வரலாம், இந்த தெரு வழியாக வரலாம், இப்படி இருக்கலாம். இப்போ நான் வந்து நின்றுட்டு
மாமனை நீ இந்த தெரு மட்டும் இந்த வர வர வரக்கூடாது பார்த்துக்க, உனக்கு தடை, நீ இந்த தெருவிலே வரவே கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன முடிவெடுப்பீங்க சொல்லுங்க. இந்த வழி வந்து கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்துகிற வழி, நம்ம வேறு வழியில் போகலாமேன்னு போகலாமே, அந்த வழியில் தான் போவேன்னு போகிறது எப்படி? நீங்கள் வருவதற்கு தடை விதிக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் என்ன எடுப்பீங்க? ஏன் எனக்கு இந்த தெருவிலையாக போகிறதுக்கு ஏன் என்னுடைய உரிமை ஏன் மறுக்கப்படுகிறது? அப்போ நான் கேட்குறேன், தமிழ்நாடு முழுக்க எத்தனையோ இந்து கோயில்கள் இருக்குது, விநாயகர் கோயில்கள் இருக்குது, அதில் அப்போ எந்த கிறிஸ்தவ ஊர்வலமோ முஸ்லீம் ஊர்வலமோ நடக்கூடாதுன்னு சொல்லி அப்போ இந்துக்கள் அப்ஜெக்ட் பண்ணலாமா? ரம்ஜான் ஊர்வலம் இருக்குறதுக்கான குறைந்தபட்சம் நம்ம பார்க்க வேண்டிய சிறுபான்மைனா அப்போ எங்கேயாவது ஊர் பள்ளம் போகலாம், பெரும்பான்மையினா ஊர்வலமே போகக்கூடாது, அவன் சொல்கிற இடத்துல முட்டுச்சத்துக்குள்ளே போகணுமா? இல்லை நீங்கள் வீம்பு சார், மத கலவரத்தை உண்டு பண்ணுறது நீங்கள் தான், உங்களை மாதிரி ஊடகங்கள் தான், காவல்துறை தான். இந்தியாவில் எந்த இடத்திலும் எந்த மதத்திற்கும் ஊர்வலம் போகிற உரிமை உண்டு, முஸ்லீமுக்கும் அந்த உரிமை உண்டு. ஒரு இந்து கோயில் இருக்குன்னா அந்த வழியாக ஊர்வலம் போகிறதுக்கு இந்துக்கள் தடை பண்ணாங்கன்னா நானே அதை எதிர்ப்பேன். மசூதி வழியாக ஊர்வலம் போகிற உரிமை இந்துக்களுக்கு இருக்கு. ஆனால் போய் கல்லை விட்டு அடிக்கிறது என்ன கல்லை விட்டு அடிச்சா? எத்தனை எத்தனை எஃப்ஐஆர் காமிங்க? மதக்கலவரம்னு எடுத்துகிட்டு பேசுனீங்கன்னா இரண்டு தரப்புலையுமே நல்லவர்கள் இருக்காங்க, இரண்டு தரப்புலையுமே ஃபெனட்டிக்ஸு ப்ரொவோக் பண்ணுறவங்க இருக்குதான் செய்வாங்க. உங்களை மாதிரி ஊடகங்கள் வந்து நீங்கள் மிஸ்ஜட்ஜ் பண்ணி எல்லாத்துக்கும் இந்துக்கள் தான் காரணம்னு சொல்கிறது, இது முஸ்லீம்கள்கிட்ட இருக்கிற பயங்கரவாத சக்திகளையும் இது வளர்த்து விடும். நீங்கள் எந்த அளவுக்கு ஹிந்து ஃபெனட்டிக்ஸை கண்டிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் முஸ்லீம் ஃபெனட்டிக்ஸையும் கண்டிக்கிறமா இல்லையா? ஊடகங்களுக்கு பொறுப்பு இல்லையா? காவல்துறைக்கு பொறுப்பு இல்லையா? எல்லா பிள்ளையும் தூக்கி இவன் மேலேயே போடுவீங்களா? ஜென்யூனாக நடத்துங்க. யூ மஸ்ட் பி ஃபேர் அண்ட் ஜென்யூன். ஒரு அரசு அரசாங்கம் என்பது எந்த மதமாக இருந்தாலும் எந்த ஜாதியாக இருந்தாலும் நான் வந்து சட்டத்தின் வழியில் ஆட்சி நடத்துவேன், ஐ வில் பி ஃபேர் அண்ட் ஜென்யூன் அப்படின்ற நிலைப்பாட்டில் உறுதியாக நின்றீங்கன்னா அந்த கலவரங்களோ ஜாதிகளோ மதங்களோ அரசாங்கம் என்ன நினைக்கிறதோ அதுக்கு ஒத்து போகிற வளரும். பாஜக அப்படி நினைக்குது, மத்திய அரசு அப்படி நினைச்சா ரொம்ப சந்தோஷம். மத்திய அரசு அப்படி தான் நினைக்குது. சரி.